ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏரோ கோச்சிங் சென்டர். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ் சீரீஸில் ஜாகிரஃபியில் டென்த்து ஜாகிரஃபியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டோட இயற்கை பிரிவுகள் பார்ட் த்ரீ இதை பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ரெண்டு பார்ட் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வடிகால் அமைப்புனா என்ன, ட்ரைனேஜ், ரிவர்ஸு, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டோட ரிவர்ஸ் பற்றி பார்க்குறது தான் இந்த வடிகால் அமைப்பு. பாருங்கள், தமிழ்நாட்டில் நிறைய ரிவர் இருக்குது. அதில் முக்கியமான ரிவர் என்ன அப்படின்னா, காவேரி தெரியும், பாலாறு, தென்பெண்ணை, வைகை, தாமிரபரணி, இந்த அஞ்சு தான் வந்து முக்கியமான ரிவர். ஸோ தமிழ்நாட்டில் இந்த ரிவர் உற்பத்தி ஆகிற இடம் எங்கே அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலை தான். ஏன் அப்படின்னா, அங்கே தான் நிறைய மழை பெய்யுது. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகி தமிழ்நாடு வழியாக வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போது இங்கே ஒரே ஒரு ரிவர் மட்டும்தான் போத் என்ன சொல்கிறது, சவுத் வெஸ்ட் மான்சூன்லேயும் நார்த் ஈஸ்ட் மான்சூன்லேயும் மழை பெஞ்சு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், பெர்னியலாகவே இருக்கும். பெர்னியல்லாம் வந்து என்ன அப்படின்னா, வற்றாத நதியாக இருக்குது தமிழ்நாட்டில். அது எந்த ரிவர் அப்படின்னா, தாமிரபரணி மட்டும்தான், ஓகேங்களா. தாமிரபரணி, இந்த தாமிரபரணி வந்து ரெண்டு பருவமழை காலங்களிலும் மழை பெய்வதனால இது ஒரு வற்றாத ஆறாக இருக்குது, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆறு என்ன அப்படின்னா, காவிரி ஆறு. காவிரி ஆறு எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் கூர்க் என்ற மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி ஹில்ஸில், பிரம்மகிரி குன்றில் தலைக்காவிரி என்னும் இடத்துல உற்பத்தி ஆகுது, ஓகேங்களா. கர்நாடகாவில் கூர்க் மாவட்டத்தில் வெஸ்டர்ன் கேட்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது பிரம்மகிரி ஹில்ஸில் தலைக்காவிரி என்னும் இடத்துலருந்து இந்த காவிரி உற்பத்தி ஆகுது. இது டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 850 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னா, 416 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டில் பாய்ஞ்சிட்ருக்கு, ஓகேங்களா. இது வந்து கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, சுமார் 64 கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்லையாக உள்ளது. 64 கிலோமீட்டருக்கு எல்லையாக இருக்குது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும். தர்மபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் என்னும் இடத்தில் நீர்வீழ்ச்சியை உருவாக்கிறது. இது பார்த்திங்கன்னா, காவிரி ரிவரில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியில் ஒன்று ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா, தர்மபுரி மாவட்டம், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இதில் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் இருக்குது. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் எங்கே இருக்குன்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் அணை, ஓகேங்களா. இது காவிரி ரிவர் நடுவில் கட்டியிருக்காங்க, மேட்டூர் டேம். இந்த மேட்டூர் டேமில் பார்த்தீங்கன்னா, சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறு இதன் துணை ஆறாக வலது கரையில் காவிரியுடன் இணைகிறது. அதாவது துணை ஆறாக வலது கரையில் காவிரியுடன் இணைகிறது. வலது கரையில் வந்து இந்த பவானி ரிவர் வந்து ஜாயின் ஆகுது, ஓகேவா, ட்ரிபியூட்ரியாக ஜாயின் ஆகுது, ஓகே. 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஸ்டான்லி டேம்லேருந்து. அடுத்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி பாய்கிறது, அடுத்து வந்து ஈஸ்ட் நோக்கி பாயுது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் நுழைகிறது, பிளெயின்ஸில் நுழையுது. கரூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமுக்குடல் என்னும் இடத்தில் வலது கரையில் மேலும் இரண்டு துணை ஆறுகளான அமராவதி மற்றும் நொய்யல் ஆறுகள் இணைகிறது. அதாவது ஆல்ரெடி ஸ்டான்லி டேம்லேருந்து 46 கிலோமீட்டரில் இந்த பவானி ஆறு வந்து இணையுது வலது கரையில். அதே மாதிரி வலது கரையில் ஈஸ்ட் நோக்கி பாயும்போது இங்கே கரூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமராவதியும் நொயிலாறும் வலது கரையில் இணையுது. யார் கூட, காவிரி கூட, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், காவிரி ஆற்றின் அகலம் அதிகமாக இருப்பதால் இது அகன்ற காவிரி என அழைக்கப்படுகிறது. எங்கே அப்படின்னா, இந்த கரூர் பகுதியில் அமராவதியும் நொயிலும் இணைவதால் இது அகன்ற காவிரியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அகன்ற காவிரி. காவிரி எங்கே அப்படின்னா, இந்த கரூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தான் அகன்ற காவிரி. அடுத்து பாருங்கள், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த ஆறு இரண்டு கிளைகளாக பிரிகிறது. அதாவது திருச்சிராப்பள்ளியில் வந்து ரெண்டு கிளையாக பிரியுது. ஏன் ரெண்டு கிளையாக பிரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாருங்கள், மறுபடியும் ஒரு டயக்ராம் போடுறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து இந்தியா. இந்த இடத்துல உற்பத்தி ஆகி இப்படி உள்ளே வருது, உள்ள வந்து ஈஸ்டார் பிரியுது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து உள்ளே ஜாயின் ஆகுது. இது வந்து அமராவதி, இன்னொன்று வந்து அந்த நொய்யல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவானி, ஓகேங்களா. இந்த இடத்துல மறுபடியும் ரெண்டாக பிரியுது, ஓகேங்களா. இது எந்த இடம்னா, இதுதான் வந்து திருச்சி. திருச்சியில் ரெண்டாக பிரியுது. ஏன் திருச்சியில் ரெண்டாக பிரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வடக்கிளை வந்து இது பார்த்திங்கன்னா கொள்ளேறு, வடக்கிளை வந்து கொள்ளிடம், தென்கிளை காவிரியாகவும் தொடர்கிறது. இது வந்து கொள்ளிடமாகவும், இது வந்து தென்கிளை வந்து காவிரியாகவும் தொடர்தான், ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாய்ந்த பின்னர் மீண்டும் இது கிளைகள் இணைகிறது. 16 கிலோமீட்டர் ஒன்றா தனித்தனியாக வருது, மறுபடியும் ஒன்றா ஜாயின் ஆகுது, ஓகேங்களா. இது வந்து இந்த பிரியுது இல்லையா, பிரியறதுனால ஒரு தீவை உருவாக்குது. அந்த தீவு தான் வந்து ஸ்ரீரங்கம் தீவு, ஓகேங்களா.
ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த ஆறு இரண்டு கிளைகளாக பிரிகிறது. வடக்கிளை கொள்ளேருன் அல்லது கொள்ளிடம் என்றும் தென்கிளை காவிரியாகவும் தொடர்கிறது. இவ்விடத்திலிருந்து காவிரி டெல்டா சமவெளி தொடங்குகிறது. இந்த இடத்துல தான் காவிரி டெல்டா சமவெளி தொடங்குது. சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாய்ந்த பிறகு இந்த இவ்விரு கிளைகள் இணைந்து ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குகின்றன. கிராண்ட் அணைக்கட்டு எனப்படும் கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. கிராண்ட் அணைக்கட்டு எனப்படும் கல்லணை யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? கரிகாலன் காலத்தில். ஓகேங்களா, இதான் வந்து உலகத்தில் தேர்ட் ஓல்டஸ்ட் டேமு பார்த்துக்கோங்க. காவிரி கல்லணை, ஓகேங்களா, காவிரி ஆற்று நடுவில் கட்டப்பட்ட கல்லணை யாரால் கட்டப்பட்டது? கரிகாலனால். ஓகேங்களா, இந்த ஆறு கல்லணையை கடந்த பின் பல கிளைகளாக பிரிந்து டெல்டா பகுதி முழுவதற்கும் ஒரு வலைப்பின்னல் அமைப்பை உருவாக்கியுள்ளது. காவிரி டெல்டா பகுதியில் கிளை ஆறுகளால் உண்டாகியுள்ள இவ்வலைப்பின்னல் அமைப்பு தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதை வந்து தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்டன் ஆஃப் சவுத் சதர்ன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் கடலூருக்கு தெற்கே வங்கக்கடலில் கலக்கிறது. இது வந்து கடலூருக்கு தெற்கே என்ன பண்ணுது? வங்கக்கடலில் கலக்குது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். பாம்பன், முயல் தீவு, குருசடை, நல்லத்தண்ணித்தீவு, புள்ளிவாசல் தீவு, ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணித்தீவு, தீவு திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு மற்றும் விவேகானந்தர் நினைவுப்பாறை என ஆகியன தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகளாகும். தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய தீவுகள்லாம் இதுதான். ஓகேங்களா, அடுத்து பாலாறு. காவிரி முடிச்சாச்சு, அடுத்து பாலாறு பாருங்கள். இது பாலாறு எங்கே ஸ்டார்ட் ஆகுது? அதே சேம் கர்நாடகா மாநிலத்தில் கோளாறு என்ன இடத்துல, பாலாறு கோளாறு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோளாறு மாவட்டத்தில் தலக்காவரா கிராமத்தில் அப்பால் உற்பத்தி ஆகிறது. தலக்காவராவில் உற்பத்தி ஆகிறது வந்து இந்த பாலாறு. சுமார் 17,871 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பாய்கிறது. இதில் 57% தமிழகத்திலும் மீதமுள்ள பகுதிகள் கர்நாடகம் மற்றும் ஆந்திர பிரதேசத்திலும் உள்ளன. பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு மற்றும் கிளியாறு ஆகியன பாலாற்றில் துணை ஆறுகளாகும். பொன்னி, கவுண்டினியா, மலட்டாறு, செய்யாறு மற்றும் கிளியாறு இதுதான் வந்து பாலாறோட துணை ஆறுகள். ஓகேங்களா, பாலாறு, கோளாறு, தலக்காவரா, கர்நாடகா, இதில் 57% வந்து தமிழ்நாட்டில் பாயுது, மீதியெல்லாம் ஆந்திரா கர்நாடகாவில் பாயுது. இது பார்த்திங்கன்னா இதோட என்ன சொல்கிறது, பாலாற்றின் துணையாறுகள்னால் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு இதெல்லாம் வந்து பாலாற்றின் துணையாறுகளாகும். இவற்றின் மொத்த நீளம் 348 கிலோமீட்டர் ஆகும். அதாவது காவிரியாரோட மொத்த கிலோமீட்டர் வந்து எவ்வளோ? 580 கிலோமீட்டர். அதில் தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டர் பாயுது யார்? காவிரி ஆறு. பாலாறு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து 348 கிலோமீட்டர் ஆகும். இதில் 222 கிலோமீட்டர் தொலைவு தமிழ்நாட்டில் பாய்கிறது. 348 கிலோமீட்டரில் 222 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டில் பாயுது. இது வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து கூவத்தூர் அருகே உள்ள வங்காள விரிகுடல் கலக்கிறது. பாலாறு பாருங்கள், வேலூர் காஞ்சிபுரம் வழியாக பாய்ஞ்சு கூவத்தூரில் வந்து வங்காள விரிகுடல் கலக்குது. ஓகேங்களா, கூவத்தூர் நம்மளால ஞாபகம் இருக்கும். கூவத்தூர் எங்கே இருக்குது? ஈசிஆரில் இருக்குது. அடுத்து பாருங்கள், தென்பெண்ணை ஆறு ஆர் தென்பெருணை ஆறு. தென்பெண்ணை ஆறு மற்றும் தென்பெருணை ஆறுன்னு சொல்கிறாங்க. இது எங்கன்னா சேம் கர்நாடகாவில் தான் வந்து தொடங்குது. நந்தி துர்கா என்னும் இடத்துல தொடங்குது. ஓகேங்களா, கிழக்கு அதாவது கிழக்கு சரிவிலிருந்து உருவாகிறது. இதன் வடிநிலை பரப்பு 16,019 சதுர கிலோமீட்டர் ஆகும். 77% வந்து தமிழ்நாட்டில் பாயுது. பாலாறு 57%, இது 77%. ஓகேங்களா, ஸோ பாலாரோட துணையாறுகள் என்னென்னு பார்த்துக்கோங்க. பாலாறு எந்த இடத்துல வந்து கடலில் கலக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பாலாரோட நீளம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் வழியாக தென்கிழக்கு திசையில் சுமார் 247 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்நதி பாய்கிறது. கெடிலம் மற்றும் பெண்ணையாறு என இரண்டு கிளைகளாக திருக்கோவிலூர் அணைக்கட்டிலிருந்து பிரிகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, திருக்கோவிலூர் அணைக்கட்டு எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. திருக்கோவிலூர் அணைக்கட்டிலிருந்து பிரிகிறது. கெடிலம் ஆறு கடலூருக்கு அருகேயும் பெண்ணையாறு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு அருகேயும் வங்கக்கடலில் கலக்கிறது. கெடிலம் ஆறு வந்து கடலூருக்கு அருகே கலக்கிறது. கெடிலம் ஆறு பெண்ணையாறு வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு அருகில் உள்ள வங்கக்கடலில் கலக்கிறது. சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு மற்றும் பாம்பனாறு ஆகியன முக்கிய துணை ஆறுகளாகும். சின்னாறு மார்க்கண்ட நதி வாணியாறு பாம்பன் மற்றும் மார்க்கண்ட நதி சின்னாறு இதெல்லாம் வந்து தென்பெண்ணை ஆற்றோட துணை ஆறுகளாகும். இந்த ஆறு உற்பத்தியாகும் இடங்களில் கனமழை காரணமாக திடீர் குறுகிய கால வெள்ளப்பெருக்கினை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக இந்த கடலூர் பகுதியில் அடிக்கடி வெள்ளம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கெடிலம் ஆறு அப்புறம் வந்து தென்பெண்ணை ஆறு வந்து வெள்ளப்பெருக்கலாம் ஏற்படுறதா ரீசன். ஓகேங்களா,
அடுத்து பாருங்க, இது தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக உள்ளது. ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆல்ரெடி ஒரு நீர்த்தேக்கம் பார்த்தோம், அது திருக்கோவிலூர் அணைக்கட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொரு நீர்த்தேக்கங்கள்னு கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் அணை நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. பெண்ணையாறு இந்த சமய மக்களால், இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படுகிறது. மேலும் தமிழ் மாதமான தை மாதத்தில் இந்த ஆற்று பகுதியில் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இந்த ஆற்று பகுதியில் தான் வந்து என்ன கொண்டாடுறாங்க, ஆத்திருநான்னு கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. அடுத்து வைகை, வைகையாறு. வைகையாறு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வருசநாடு குன்றுகளில் கிழக்கு சரிவில் உற்பத்தியாகிறது. வைகையாறு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வருசநாடு குன்றுகள்லேருந்து உற்பத்தியாகிறது தான் வைகையாறு. இதன் வடிநிலம் சுமார் 7741 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இதன் பரப்பளவு முழுவதும் தமிழகத்தில் அமைந்துள்ளது. இது ஃபுல்லாகவே வந்து தமிழகத்தில் தான் இருக்குது. இது மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் வழியாக பாய்கிறது. இதன் மொத்த நீளம் சுமார் 258 கிலோமீட்டர் ஆகும். 258 இவற்றின் நீரானது ராமநாதபுரத்தின் பெரிய ஏரி மற்றும் பல சிறிய ஏரிகள் நிரப்பப்பட்டு பின் ஏரிகளிலிருந்து வெளியேறும் உபரி நீரானது ராமநாதபுரம் அருகில் உள்ள பாக் நீர்சந்தியில் கலக்கிறது. வைகை நதி பாருங்கள் எங்கன்னா ராமநாதபுரத்தில் போய் கலக்குது. எங்கே உற்பத்தியாகுது, வருசநாடு ஹில்ஸில். அடுத்து பாருங்கள் தாமிரபரணி. தாமிரபரணி என்னும் பெயர் தாமிரம், காப்பர் மற்றும் பரணி, சிற்றோடைகள் என்பதிலிருந்து பெறப்பட்டது. சிற்றோடைகள் அதாவது ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறுகளில் கரைந்திருக்கும் செம்மண் துகள்கள் காரணமாக இந்நதியின் நீரானது செந்நிற நீர் தோற்றத்துடன் காணப்படுகிறது. தாமிரபரணி வந்து செந்நிறத்தில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா செம்மண் துகள்கள் இருக்கிறதுனால. தாமிரபரணி அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலையில் முகடுகளில் தோன்றுகிறது. தாமிரபரணி எங்கே தோன்றுறது, பொதிகை மலையில் தோன்றுது. ஓகேங்களா. எங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் பாபநாசத்தில் இருக்கிறது. அடுத்து பாருங்கள் இவற்றின் தோற்றம் அகத்திய முனிவரோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. அதாவது தாமிரபரணி வந்து அகத்திய முனிவரோடு தொடர்புடையதாக இருக்கிறது. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் வழியை பாய்ந்து இறுதியில் வங்கக்கடலில் கலக்கிறது. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் பாய்ந்து வங்கக்கடலில் கலக்குது. அடுத்து பாருங்க காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு மற்றும் ராமநதி ஆகிய இதன் முக்கிய துணையாறுகளாகும். காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு மற்றும் ராமநதி இதெல்லாம் வந்து தாமிரபரணியோட துணை நதிகளாகும். இது தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதியாகும். ஒரே வற்றாத நதி அப்படின்னா தென்னிந்தியாவில் இந்த தாமிரபரணி தான். பாருங்கள் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, தருமபுரி, கல்யாணதித்தம் மற்றும் குற்றாலம், திருநெல்வேலி, கும்பகரை மற்றும் சுருளி, தேனி மாவட்டம், ஆகாயகங்கை, நாமக்கல், கேத்ரின் பைக்கரா, நீலகிரி, கிள்ளியூர், சேலம், ஐயனார் நீர்வீழ்ச்சி, விருதுநகர், வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம், கோயம்புத்தூர், திருமூர்த்தி, திருப்பூர், குற்றாலம்பட்டி, மதுரை, திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை, கன்னியாகுமரி. ஓகேங்களா. குற்றாலம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கிடையாது, தென்காசி மாவட்டம். ஓகேங்களா. குற்றாலம் வந்து திருநெல்வேலி கிடையாது, தென்காசி மாவட்டம். ஓகேங்களா. நான் மறுபடியும் பார்த்துக்கோங்க. அடுத்த டாப்பிக்கு காலநிலை. இந்த டாப்பிக்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.